அஸ்லாம் அலைக்கும், வெல்கம் டு கைரோன்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விலாகு மகளோட பர்த்டே விலாகு. டபுள் எக்லைஸ் சாக்லேட்டும் மெலோடி சாக்லேட்டும் மகளுக்கு நான் கொடுத்தேன் பர்த்டே அன்னைக்கு. அதோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஸ்நாக்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு சொன்னான். இமோஜி பைட்ஸ் அதுதான் ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்து கொடுத்தேன். இமோஜி பைட்ஸு ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப க்யூட்டாக இருந்தது. பூனைக்குட்டி முகம், ஹார்ட்டு, அடுத்து இமோஜி, அந்த ஆயிலில் ஃப்ரை பண்ணி பின்ன பண்ண எனக்கு ஒரு சந்தோஷம். பரவாயில்ல, ஸ்பெஷல் டேயில் ஸ்பெஷலாக கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மகா சொல்லும் போது நம்மளும் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக, அன்றைக்கி பூரா நான் எனர்ஜெட்டிக்காக தான் இருந்தேன். ஹெவியான டியூட்டி தான் அன்றைக்கி, பூரா ஹெவியான வேலை தான் இருந்தாலும் அந்த இந்த சந்தோஷத்தில் எனக்கு அந்த டயர்ட்னஸ் தெரியல. அவ்வளோ அந்த நாள் அவ்வளோ சந்தோஷமான ஒரு நாளாக இருந்தது. என்ன சொல்கிறது, மகா சொன்னால் எல்லாத்துக்கும் எல்லோரும் எதிர்பார்க்குறாங்கம்மா, லன்ச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஓகே அப்படின்னு சொல்லி ஜிம் போய் மார்க்கெட்டில் அன்றைக்கி காலையிலேயே போய் நேரமையுமே போய் சிக்கன்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க பிரியாணிக்கு. அதுவும் ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த ஸ்நாக்ஸ் ஒரு பக்கம் நான் ரெடி பண்ணி கொடுத்தேன். கையில் போகும்போது லன்ச் பாக்ஸ் எடுத்துகிட்டு போகல. 12:30 நான் கொண்டு வந்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி ஜி சொன்னதுனால ஸ்நாக்ஸு சாக்லேட்டோடு அன்றைக்கி கிளம்பிட்டோம். எல்லாத்துக்குமே அப்படி தான் இருக்கும். சந்தோஷமான ஒரு நாள் சந்தோஷமாக இருக்கிறோன்னா பசியே தெரியாது. அன்றைக்கி டிஃபனும் வேணாம்னு சொல்லிட்டு சாக்லேட்டு இந்த ஸ்நாக்ஸும் கையில் எடுத்துகிட்டு கிளம்பினோம். நான் இந்த ஆயிலில் ஃப்ரை பண்ணி இமோஜி பைசான வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்து வைக்க ஆரம்பித்தேன். போதும் அப்படின்னு சொல்லிட்டு அளவாக தான் வச்சேன். வச்சுட்டு கெச்சப் பாக்கெட் ரெண்டு இருந்தது, அதையும் வச்சு விட்டேன். அப்புறம் மகள் வந்து இதெல்லாம் பார்த்தாதுமா எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, இன்னும் வெய் இன்னும் வெய்ன்னு சொன்னால் சரி நீயே வச்சுக்கோ, நீயே வச்சுக்க எவ்வளோ வேணும்னா அவ்வளோ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன். அவள் தான் வச்சிட்ருக்குறா. வச்சு பாக்ஸ் மூடி போட்டு எடுத்துட்டு கிளம்பியாச்சு. ஸ்கூலுக்கு கிளம்புனதுக்கப்புறம் எனக்கு அது கிச்சனில் வேலை ஹெவியாக போயிட்டு இருந்துச்சு. பிரியாணி ஸ்பெஷல் ஹைதராபாத் பிரியாணி நான் செஞ்சது அன்றைக்கி மகளோட பர்த்டே அன்றைக்கி. பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. வாசம் வந்தோடனே ஜி என்ன சொன்னாங்க, ஃபஸ்ட்டு எனக்கு சாப்பாடு வெய் தட்டலை அப்படின்ட்டு ரொம்ப குஷியாக இருந்தாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. அந்த வாசம் ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரியாணியோட வாசம் வந்து என்ன சொல்ல பசியை தூண்டுது சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஜிக்கு தான் வச்சு கொடுத்தேன். சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப அருமையாக இருக்குது இந்த பிரியாணி, எப்படி செஞ்ச எப்படி செஞ்ச அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. மகளுக்கு ஸ்கூலுக்கு நான் கொடுத்து அனுப்பணும் வேறு, சரி சாப்பிட்டு நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பாக்ஸில் போட்டுட்ருக்குறேன் நான். ஸ்கூலில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கும் வாட்ச்மேனுக்கும் இன்னும் எல்லாத்துக்கும் கொடுக்கணும்னு சொல்லி சொன்னான் மகள். அதனால் வெளியேருந்து பாக்ஸ் வாங்கிட்டு வந்தார். வாங்கிட்டு வந்து போட ஆரம்பித்தேன். 12:30 அங்கே லன்ச் டைம் அப்படிங்கும்போது 11:30 எடுத்துகிட்டு போயிட்டார். அப்போ சீக்கிரமாகவே ரெடி பண்ணிட்டேன் நான். அன்றைக்கி எல்லாத்துக்குமே கொடுத்தோம், எல்லாத்துக்குமே பாக்ஸில் போட்டு தனித்தனியாக போட்டுட்டு கொடுத்தோம். இது என்ன சொல்கிறது, ஹைதராபாத் ஸ்பெஷல் பிரியாணி அப்படின்னது காரணம் என்னென்னா, ஹைதராபாத் பிரியாணினாவே நல்லாயிருக்கும், இன்னும் வந்து ஹைலைட்டாக இருக்கணும் அப்படின்னா நாலு விதமாக இருக்குது. ஹைதராபாத் பிரியாணியில் நாலு விதமாக இருக்குது, நாலு டைப் செய்யலாம். இப்போ எப்படி நம்ம தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாட்டு பிரியாணின்னு எடுத்துக்கிட்டால் ஆம்பூர் பிரியாணி நல்லாயிருக்கும், வாணிம்பாடி பிரியாணி நல்லாயிருக்கும், கீரனூர் பிரியாணியும் நல்லாயிருக்கும், எல்லாமே நல்லாயிருக்கும். ஆனால் கொஞ்சம் வித்தியாசம் வரும், அந்த ஊர் பேரை சொல்லி அந்த பிரியாணி சாப்பிடும்போது டேஸ்ட்டும் வித்தியாசமாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு வித்தியாசமான ஒரு என்ன சொல்கிறது பிரியாணி இருக்கும் இல்லையா. அது மாதிரி ஹைதராபாத் பிரியாணின்னு எடுத்துக்கிட்டால் நாலு விதமாக இருக்குது, மசாலா டைப் கொஞ்சம் வித்தியாசம் வரும், டேஸ்ட்டும் மாறும். பையில் பேக்கில் வச்சு எல்லாத்துக்குமே பேக் பண்ணி பேக்கில் வச்சு நான் கொடுத்து அனுப்பிச்சேன் ஜிகிட்ட. மனசு ரொம்ப நிறைவாக இருந்தது அந்த நாள். எனக்கு நான் சமைச்சு சாப்பாடு இன்னொருத்தருக்கு கொடுக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப மனசு நிறைவாக இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்ம சாப்பிட்றத விட நம்ம செஞ்சு நம்ம சாப்பிட்றத விட அடுத்தவங்களுக்கு கொடுக்கறது ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். இது வந்து அன்றைக்கி சாயந்தரம் ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் கேக்கு வாங்கிட்டு வந்தாங்க ஜியும் மகளும். வாங்கிட்டு வந்துட்டு
அவளே எதனா ஹாப்பி பர்த்டே டு யூ நசிஹா அப்படின்னு சொல்லி கார்டில் எழுதி வச்சுட்டு நம்ம நீங்கள் பார்த்துருப்பீங்க ஷார்ட்டில் அந்த செலிப்ரேஷன் முடிஞ்சா அன்றைக்கி ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்ஷா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். எல்லோரும் எங்களுக்காக துவா செய்யுங்க, நாங்களும் உங்களுக்காக துவா செய்கிறோம்.